إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أنبارد سهودر غلي نانغل ثلاثة الأصول إن نول ولك نولي بدتور كروم إن نول الشيخ هيثم سرحان أورغل كريدي அதில் இறுதியாக நாங்கள் இபாதத்துடைய வகைகளை பார்த்தோம். உடலாலும் உள்ளத்தாலும் செய்யப்படுகின்ற பல்வேறுபட்ட இபாதத்துக்களை மூலநூலாசிரியர் குறிப்பிட்டிருந்தார். அதில் முதலாவது இபாதத் துஆ, துஆவுடைய வகைகளை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று துஆ என்பது இபாதத் என்பதற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக துஆ என்பது இரண்டு வகை என்று பார்த்தோம். துஆ துஆவு இபாதா, துஆவு மஸ்அலா என்று இந்த ஒவ்வொன்றுக்கும் உரிய சட்டங்களை பார்த்தோம். துஆவு மஸ்அலாவிலே இரண்டு வகை இருப்பது இருக்கின்றன, அதையும் பார்த்தோம். அதிலே ஒரு வகை ஷிர்க் அக்பரை சேரும், அதே நேரத்தில் இன்னொரு வகை அனுமதிக்கப்பட்டது, அது நான்கு நிபந்தனைகளை கொண்டுள்ளது. நாம் யாரிடத்திலே வேண்டுதலை முன்வைக்கிறோமோ அவர் உயிருள்ளவராக இருக்க வேண்டும், அவர் எங்களுக்கு முன்னிலையில் இருக்க வேண்டும், அதேபோன்று அதை செய்வதற்குரிய ஆற்றல் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அவரை நாங்கள் ஒரு சபபாக மாத்திரமே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவராக தாக்கம் செலுத்துகிறார் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடாது என்பதை பார்த்தோம். இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்க இருப்பது சபப் விஷயத்திலே மக்கள் பல்வேறுபட்ட நம்பிக்கைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மார்க்கம் சபபுகளை செய்ய சொல்லியிருக்கிறது, அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்க சொல்லியிருக்கிறது. அதே நேரத்திலே அஸ்பாபுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இந்த சபபுகள் என்பது உதாரணமாக ஒருவர் உயிர் வாழ்வதற்கு உணவுண்பது மிக முக்கியம் என்றால் அல்லாஹு தஆலா உணவை உயிர் வாழ்வதற்குரிய சபபாக வைத்திருக்கின்றார். ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அவர் மறந்து சாப்பிடுவது சபப், எனவே நோய்க்கு நிவாரணியாக அல்லாஹு தஆலா மருந்தை வைத்திருக்கின்றார். இதேபோன்று ஒருவர் அவர் பணம் சம்பாதிப்பதற்கு தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது, இது ஒரு சபபாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா உலக நன்மைகளாக இருந்தாலும் சரி, மறுமை நாளிலே நாம் பெறுகின்ற நன்மைகளாக இருந்தாலும் சரி, இவற்றுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சபபை வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே தொழுதால் தொழுகை எங்களுடைய மறுமையினுடைய வெற்றிக்கு ஒரு சபபாக இருக்கிறது. எனவே இந்த சபபுகளை பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலே மக்கள் பல்வேறு விதமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் முதல் வகையினர் எப்படி என்றால், ஒரு சபபை சபபாகவே அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹு தஆலா ஒன்றை சபபாக வைத்திருக்கிறார் என்றால் அதை அவர்கள் சபபாக பார்ப்பார்கள். இதுதான் சரியான நம்பிக்கை. சபபுகளை பொறுத்தவரையில் இரண்டு வகையாக எங்களுக்கு பிரிக்கலாம். மார்க்க ரீதியான சபபுகள், காரணங்கள், அதேபோன்று எங்களுடைய புலனுக்கு உட்பட்ட காரணங்கள். மார்க்க ரீதியான அதாவது காரணங்கள் என்பது மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது இது இந்த விஷயத்துக்கு சபபாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் அது மார்க்க ரீதியான சபப் என்று நாங்கள் சொல்லுவோம். உலகத்திலே நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயங்களை அதுவும் மார்க்கம் அனுமதித்த சபபுகள் தான். உதாரணமாக ஒருவருக்கு நோய் இருந்தால் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு இன்ன மருந்து பயன்படுத்தினால் அவருடைய நோய் குணமாகும் என்றால் இது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய எங்களுடைய புலன்களால் உணர்கின்ற ஆய்வுக்குட்படுத்த முடியுமான ஒரு விஷயம். எனவே இது ஒரு சபப், அதாவது மருந்து உட்கொள்வது நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு சபப் என்பதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று மார்க்க ரீதியான சபப் என்று சொன்னால், உதாரணமாக ஓதி பார்ப்பது, துஆ கேட்பது, ஒருவர் ஓதி பார்ப்பது அவருடைய நோய் குணமாகுவதற்கு சபபாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த சபபை நாங்கள் எப்படி புரிந்து கொண்டோம்? குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது, மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது ஓதி பார்த்தல், ருக்கியா செய்வது நோய் நிவாரணியாக இருக்கிறது, நோய் குணமாகுவதற்கு சபபாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மார்க்கத்தில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். அதேபோன்று துஆ கேட்பது எங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு சபபாக இருக்கிறது என்று நாங்கள் மார்க்கத்திலே அறிந்து கொள்கிறோம். எனவே இந்த சபபுகளை நாம் வெறுமனே சபபாக மாத்திரம், அல்லாஹ் தான்
இவைகளை செய்கிறான். ஆனால் இவைகள் வெறும் சபபுகள் மட்டும்தான். இதற்கு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடினால் இந்த சபபுக்குரிய ஆற்றலை இல்லாமலாக்கி விடுவான், தாக்கத்தை இல்லாமலாக்கி விடுவான். உண்மையாக தாக்கம் செலுத்தக்கூடியவன் அல்லாஹுதான் என்கின்ற அந்த நம்பிக்கைதான் சரியான நம்பிக்கை. இன்னும் சிலர் இந்த சபபு விடயத்தில் எவ்வாறு நம்புகிறார்கள் என்றால், சபப் இல்லாததை சபபாக நம்புகிறார்கள். சபப் இல்லாததை சபபாக நம்புகிறார்கள். அல்லாஹு தஆலா அதை சபபாக வைக்கவில்லை. அப்படியானது இவர்கள் சபப் என்று நினைக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாவம். இதற்கு நாங்கள் ஷிர்க் அஸ்கர் என்று சொல்வோம். ஷிர்க் என்றாலே பெரிய பாவம். அதிலே இரண்டு வகை இருக்கிறது, பெரிய ஷிர்க், சின்ன ஷிர்க். சின்ன ஷிர்க் என்பது சிறிய பாவம் கிடையாது, பெரும் பாவங்களுடைய உண்டு. எனவே அல்லாஹு தஆலா எதை சபபாக காரணமாக வைக்கவில்லையோ அதை நாங்கள் சபப் என்று நம்புவது கூடாது. உதாரணமாக நீங்கள் போகின்ற பொழுது ஒரு பூனை குறுக்கிட்டால் எங்களுடைய பயணம் சரிவராது என்று ஒருவர் நம்பினால், இது அல்லாஹு தஆலா சபபாக வைக்கவில்லை. இது உண்மையிலே இதற்குரிய காரணமும் அல்ல. ஒருவருடைய பயணம் மோசமாகுவதற்கு பூனை குறுக்கிடுவது காரணம் அல்ல. எனவே அல்லாஹ் சபபாக வைக்காது, இவர் சபப் என்று நினைக்கிறார். இது வந்து ஷிர்குன் அஸ்கர், சிறிய ஷிர்க். அதே போன்று ஆந்தை கத்தினால் யாரோ மரணிக்க போகிறார்கள், இது அல்லாஹ் சபபாக வைக்காது, சபபாக நினைப்பது. காகம் கரைந்தால் வீட்டுக்கு யாரோ வரப்போகிறார்கள், அதே போன்று இப்படி சகுனம் பார்ப்பது ஷிர்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா சபபாக வைக்காததை நாம் சபபாக எடுத்துக்கொள்வதே ஷிர்க்கிலே அடங்கும். இது ஒரு வகையான ஷிர்க். அதே போன்று ஒருவர் தாயத்து கட்டுகிறார், அல்லாஹு தஆலா தாயத்தை நோய்க்கு நிவாரணியாக வைக்கவில்லை. எனவே ஒருவர் தாயத்து கட்டினால் அது ஷிர்க் அஸ்கரிலே போய் சேரும். எனவே அல்லாஹு தஆலா எதை சபபாக வைத்திருக்கிறானோ அதைத்தான் நாம் சபபாக எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சபபாக வைக்காத ஒன்றை நாம் சபபென்று நினைப்பது, இது எங்களை ஷிர்க்கிலே கொண்டு போய் சேர்க்கும். இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக மூன்றாவது வகையினர் மக்கள் சபப் விடயத்திலே இன்னொரு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், முற்று முழுதாக அவர்கள் சபபையே நம்பியிருக்கிறார்கள். அதாவது சபபால் தான் எங்களுக்கு எல்லாம் நடக்கிறது, எங்களிடத்திலே பொருளாதாரம் இருந்தால், உதாரணமாக பொருளாதாரம் இருந்தால் அதனால் நாங்கள் வாழ்கிறோம், உணவு தான் எங்களை வாழ வைக்கிறது, உண்மையிலே அல்லாஹுதான் எங்களை வாழ வைக்கிறான், உணவை அல்லாஹ் சபபா வைத்திருக்கிறான், மருந்தை அல்லாஹு தஆலா சபபா வைத்திருக்கிறான், அல்லாஹ்தான் உண்மையிலே எங்களை குணப்படுத்துகின்றவன், ஷாஃபி அல்லாஹ், மருந்து ஷிஃபாவாக இருக்கிறது. எனவே சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த மருந்து தான் என்னை குணப்படுத்துகிறது, இந்த உணவு தான் என்னை வாழ வைக்கிறது என்று முழுமையான அதிகாரத்தை அந்த சபபுக்கு கொடுக்கிறார்கள். அந்த சபபு தான் எங்களுக்கு நன்மை பயக்கிறது அல்லது தீங்கிழைக்கிறது, அதற்குத்தான் தனியாக அதுவே எங்களுக்கு தாக்கம் செலுத்துகிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் இல்லாமல் என்கின்ற போன்ற நம்பக்கூடியவர்கள் இது இது அவர்களை பெரிய ஷிர்க்கிலே கொண்டு போய்விடும். ஷிர்குன் அக்பர். ஷிர்குன் அக்பர் என்பது ஒருவரை மார்க்கத்தில் இருந்தே வெளியே போட்டுவிடும். ஒருவரை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றக்கூடியதன் ஷிர்க் அக்பர். எனவே ஷிர்க் அக்பராக சில நேரம் ஒருவர் சபபிலே கொள்கிற நம்பிக்கை அவரை மாற்றிவிடும். எனவே அஸ்பாபுகள் விடயத்திலே இப்படி மக்கள் மூன்று பிரிவினராக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹு தஆலா மார்க்க ரீதியாகவோ அல்லது எங்களுடைய புலனுக்குட்பட்டோ எதை சபபாக வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் சபப் என்று நம்ப வேண்டும். இது சரியான நம்பிக்கை. அதே நேரத்திலே அல்லாஹ் சபபாக வைக்காத ஒன்றை நாம் சபப் என்று நினைப்பது ஒரு மூட நம்பிக்கைக்கு நாங்கள் உட்படுவது அல்லது இப்படியான காரியம், இதற்கு உரிய சட்டம் ஷிர்க் அஸ்கர். இது ஷிர்க்கிலே கொண்டு போய் சேர்க்கும். தாயத்து கட்டுவதைப் போல, சகுனம் பார்ப்பதைப் போல. அதே நேரத்தில் இந்த சபபு தான் எங்களை வாழ வைக்கிறது அல்லது எங்களுக்கு நன்மை பயக்கிறது, எங்களுக்கு தீங்கு நிலைக்கிறது என்று ஒருவர் நினைப்பாரேயானால் அது அவரை பெரிய ஷிர்க்கிலேயே கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே அஸ்பாபுகள் விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும்.